வணக்கம். இன்னைக்கு வந்து 10th book quality topic part 5 குடியரசு தலைவர் பார்த்தோம், துணை குடியரசு தலைவர் பார்த்தோம், பிரதமர் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்திய நாடாளுமன்றம் பார்க்க போறோம். இந்திய நாடாளுமன்றம் மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. சரிங்களா? மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக இந்திய நாடாளுமன்றம் திகழ்கிறது. இந்திய நாடாளுமன்றம் அந்த பத்தி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகள் வந்து பகுதி 5 79 முதல் 122 வரை அந்த சட்டப்பிரிவுகள் இருக்கு. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு, உள்ளடக்கம், அதனுடைய ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி இந்த விதிகள்லாம் குறிப்பிடுது. சரிங்களா? 79 முதல் 122 இந்த அதாவது விதிகள் மட்டும் நம்ம தனியா பார்க்கலாம். எல்லா விதிகளும் இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. சரிங்களா? இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, ராஜ்யசபானா மாநிலங்களவை. சரிங்களா? இன்னொன்னு மேலவைன்னு சொல்லுவாங்க. மூணாவது லோக்சபா, கீழவை அல்லது மக்களவைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பகுதியிலையும் உள்ளடக்கியதுதான் வந்து நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் மேலவை எனும் மாநிலங்களவையும் மக்களவை எனும் கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என அழைக்கிறாங்க. சரிங்களா? நம்ம நாடாளுமன்றத்துல என்ன இருக்கா, ராஜ்யசபாவும் இருக்கு, லோக்சபாவும் இருக்கு. அதாவது மாநிலங்களவையும் இருக்கு, மக்களவையும் இருக்கு. சோ ரெண்டு அவையும் இருக்கிறதுனால இது வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து மாநில குடியரசுத் தலைவர், அதாவது நாடாளுமன்றத்துல ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் முன்னாடியே பார்த்தாச்சு ஒரு டாபிக்ல. அடுத்து ரெண்டாவது அங்கம் மாநிலங்களவை, அதாவது லோக் அது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா என அழைக்கப்படும் மாநிலங்களவை எவ்வளவு உறுப்பினர்கள் அதுல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 250 உறுப்பினர்கள். அரசியலமைப்புல குறிப்பிடக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 250. இதுல 238 பேர் மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பேர் வந்து அந்தந்த மாநிலங்களில் உள்ள மறைமுக தேர்தல் மூலமா உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து 12 உறுப்பினர்கள், 12 உறுப்பினர்கள் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் செயல்முறைகள் கொண்டவர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரிங்களா? 12 உறுப்பினர்களை எதுல இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகள்ல சிறந்த அறிவு மற்றும் செயல்முறை அனுபவம் கொண்டவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். சரிங்களா? அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பாக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சரிங்களா? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். சரிங்களா? 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஆனா குடியரசுத் தலைவர்னா 35 வயது, துணை குடியரசுத் தலைவர்னா 35 வயது, ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆவதற்கு வயது வந்து 30 வயது. சரிங்களா? அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. சரிங்களா? அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல அவர் வந்து வேற எந்த ஒரு இதுலயுமே ஊதியம் பெறும் பதவியை அரசாங்கத்துல வகிக்க கூடாது. அதுக்கப்புறம் மனநிலை சரியில்லாதவராக இருத்தல் கூடாது. ரெண்டாவது, கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாம இருக்கக்கூடாது.
நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றுத்தல் வேண்டும் சரிங்களா. திடீர்னு நாடாளுமன்றத்துல ஏதாச்சும் ஒரு விதிமுறையை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதுக்கும் அவர் உட்பட்டதாக இருக்க வேண்டும். மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது சரிங்களா. அது உறுப்பினராக இருத்தல் கூடாது. நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினரின் பதவி காலம் அப்படின்னு பாக்குறோம். மாநிலங்களவை உறுப்பினரின் பதவி காலம் அப்படின்னா அது 6 ஆண்டுகள். மாநிலங்களவையின் பதவி காலம் அப்படின்னா அது என்னது, அது நிரந்தரமானது சரிங்களா. மாநிலங்களவைக்கு பதவி காலமே கிடையாது, அது அந்த அவை வந்து ஒரு நிரந்தரமான அவை, அதை கலைக்க முடியாது சரிங்களா. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவி காலம் 6 ஆண்டுகள். அதன் உறுப்பினர்களில் 1/3 சரிங்களா, 1/3 ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெறுவாங்க சரிங்களா. 1/3 ஓய்வு பெறுவாங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும். அதனால ஏற்படும் அந்த காலியிடங்களை புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுறாங்க சரிங்களா. புதிய உறுப்பினர்களால் அது நிரப்பப்படப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபையின் தலைவர் யாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்யசபையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக இருப்பாரு. இந்த ராஜ்யசபை உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராஜ்யசபாவினுடைய மாநிலங்களவையுடைய துணை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. துணை தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏஸ் ஓகேங்களா, எம்எல்ஏஸ் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில், ரொம்ப முக்கியம் அது, ஒற்றை மாற்று வாக்கு முறை அது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு, இந்த துணைத் தலைவர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை அழைக்கப்படுகிறது சரிங்களா. இதுதான் மறைமுக தேர்தல் முறை. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அதான் மறைமுக தேர்தல். இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது சரிங்களா. மாநிலங்களவையின் செயல்பாடுகள், இப்ப மாநிலங்களவையினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படி மட்டும்தான், எந்த ஒரு மசோதாவும் சரிங்களா, நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு மசோதாவும், அதை எக்ஸப்ட் நிதி மசோதாவை தவிர சரிங்களா, நிதி மசோதாவை தவிர மற்ற எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை சரிங்களா. மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா வந்து ஒப்புதல் பெறவில்லை எனில் சரிங்களா, நிதி மசோதாவை தவிர 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா வந்து அது ரெண்டுமே ஒப்புதல் பெறாம, மக்களவையிலும் சரி மாநிலங்களவையும் சரி ஏதாச்சும் ஒரு அவையில ஒப்புதல் பெறாம இருந்தாலும் அது யாரு தீர்த்து வைப்பாங்க அப்படின்னா, ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுவாரு. யாரு, குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு கூட்டு கூட்டத்தை வச்சு அந்த முடக்கத்தை வந்து தீர்த்து வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை செய்வதற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவையை போன்று மாநிலங்களவைக்கும் அதிகாரம் இருக்கிறது சரியா. அரசியலமைப்புல ஏதாச்சும் ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவை போன்றும் மாநிலங்களவைக்கும் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் சரிங்களா. குடியரசுத் தலைவர் அதாவது மாநிலங்களவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கு பங்கேற்பாங்க. மாநிலங்களவையில இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பாங்க சரிங்களா. அதாவது வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் இவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து இவர்கள் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் சரிங்களா. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாத்துக்கும் வந்து
அந்த பதவி நீக்க செயல்முறைகள்ல இவங்க பங்கேற்றுப்பாங்க சரிங்களா. தேசிய முக்கியத்துவம் கருதி சரிங்களா, நாட்டுடைய முக்கியத்துவம் கருதி என்னன்னா மாநிலங்களவை உருவாக்கும், அதாவது மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றுள்ளது. மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரம் சரிங்களா, அது மாநிலங்களவை. மாநில அரசு உருவாக்கும் பட்டியலை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தை உருவாக்காமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை பெற்றுள்ளது. இந்த மாநிலங்களவையின் மூணு ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது சரிங்களா. எது இந்த மாநிலங்கள் பட்டியலை உருவாக்குவதற்கு அறுதி பெரும்பான்மை, அதாவது மூணுல ரெண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறணும். இதன் 2/3 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். அதாவது விதி 315 UPSC சரிங்களா, அகில இந்திய சிவில் சர்வீஸ் சரிங்களா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த வந்து பணியை உருவாக்கவும் நீக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்க அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவைக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் நிதி மசோதா, அதாவது நிதி மசோதான்னு சொல்லுங்க, மாநிலங்களவையில எந்த ஒரு மசோதாவை தவிர மற்ற மசோதாக்களுக்கெல்லாம் மாநிலங்களவைக்கு அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்ன, அதாவது நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அது வந்து மக்களவைக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்கு சரிங்களா. இதுல மாநிலங்களவை ஒப்புதல் மட்டும்தான் தேவை சரியா. ஒப்புதல் அளிக்கலைனாலும் 14 நாட்களுக்கு அப்புறமும் அது வந்து தானாகவே சட்டமாக மாறிடும் சரிங்களா. மாநிலங்களவையின் சட்டத்திற்கான முன்மொழிவை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவையும் மக்களவை நிராகரிக்கலாம். இவங்க முன்மொழிவு கொடுத்தாலும் அதை அவங்க ஏத்துக்கலாம் இல்ல ஏத்துக்காமையும் போகலாம் சரிங்களா. அடுத்து மக்களவை. மக்களவை அப்படின்னா நாடாளுமன்றத்துல சரியா மிகவும் புகழ்பெற்ற அவை, அதிகாரமிக்க அவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. புகழ்பெற்ற அவை, அதிகாரமிக்க அவைன்னு சொல்லுவாங்க சரி. ஏன் அப்படின்னா இவங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போய் உட்கார்றாங்க மக்களவையில, அதனால இவங்களுக்கு அதிகாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 552, அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2 பேரு அதாவது மரபு வழி காரணமாக ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. தற்சமயம் இப்ப மக்களவையில உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 545. இது மக்களவை. அடுத்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள், இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 25 வயது பூர்த்தியராக இருத்தல் வேண்டும். அங்க என்ன பார்த்தோம், மாநிலங்களவையில 30 வயது, இங்க 25 வயது. அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மத்திய அரசு அல்லது மாநில அரசு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு அதாவது ஊதியம் பெறும் பதவியில அவர் இருக்கவே கூடாது சரிங்களா. மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை திரும்பி செலுத்த இயலாதவரோ இருத்தல் கூடாது சரிங்களா. மக்களவையின் உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன பார்க்க போறோம் சரிங்களா. பொதுவாக மக்களவை தனது முதல் கூட்டத்தொடரில் இருந்து 5 ஆண்டுகள் அதோடைய பதவி காலம் இருக்கும். சப்போஸ் பிரதமர் வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைச்சாரு அப்படின்னா மக்களவை குடியரசுத் தலைவரால் கலைக்கலாம் சரிங்களா. ஆலோசனை பெயரில குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையில நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத நேரத்தில், அதாவது இந்திய மக்களவை நெருக்கடி நிலை வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னா, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா அந்த கட்சியை வந்து குடியரசுத் தலைவர் கலைக்கலாம் சரிங்க.
இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்ற தொகுதி மக்களவை உறுப்பினர் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அதை வந்து மக்கள் தொகையாக தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. பிரித்து மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையம். இதை நம்ம தனியாக ஒரு டாபிக்கா பார்ப்போம், இந்திய தேர்தல் ஆணையம். சரிங்களா, மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் சொன்னேன், மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மக்களவையின் செயல்பாடுகள், அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில அறிமுகப்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும். நிதி மசோதாவையும் அறிமுகப்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும். சரிங்களா, குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களுக்கு அதிகாரம் உள்ளது. இந்திய மக்களவைகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. சரிங்களா, மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். சரிங்களா, மக்களவை உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே மட்டும் வெளிவரையும் பாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க கொண்டு வரணும், லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரிங்களா, இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் உட்பட அனைத்து பேருமே வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். பாக்ஸ்ல உள்ளது பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18 பேரு, மக்களவை உறுப்பினர்கள் 30 பேரு. அடுத்து சபாநாயகர் பார்க்கப்படும், மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்களவை உறுப்பினர்களாலும் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகர் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில நீட்டிப்பாரு. நாடாளுமன்றம் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். சரிங்களா, அவர் ஒரு கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா, இங்க இரு கூட்டு கூட்டம் அதாவது இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா சபாநாயகர். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஓகேங்களா, பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவே இறுதியானது. 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் ஆக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகருக்கு இருக்கு. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவையில் தலைமை வகிப்பார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள், மூன்று கூட்டத்தொடர்கள் இதுவும் முக்கியம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். சரிங்களா, பட்ஜெட் அது 112 ஆர்டிகல் 112 என்னது பட்ஜெட்டு, அது பிப்ரவரி முதல் மே வரை. சரிங்களா, பிப்ரவரி முதல் மே வரை. மழை பருவ கால கூட்டத்தொடர், சரிங்களா, அது பருவ கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. மழை பருவ கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. சரியாது, ஜூலை முதல் செப்டம்பர் வரை. சரிங்களா, ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். சரிங்களா, நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல்,
பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சரியாது சிஏஜி, அது எலெக்ஷன் ஆணையர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இவங்க அரசியலமைப்பு சட்ட விதிமுறைப்படி பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் அரசிற்கு நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. நாடாளுமன்றமானது நிர்வாகத்தினை கேள்விகள் துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும், ஒத்திவைப்பு தீர்மானங்கள், விவாதங்கள், தீர்மானங்கள் இயற்றுதல், கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் போன்றவைகளை மூலமாகவும் தனது கட்டுப்பாட்டினை செலுத்தி வருகிறது. முக்கியமான பயன்கள், மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. சரிங்களா, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட யாருக்கு அதிகாரம் உண்டு? மாநிலங்களுக்கே. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிக அதிகாரம் உண்டு. சரிங்களா, இதுதான் நாடாளுமன்றத்தை பத்தி இன்னைக்கு 10th book ல நம்ம டிஸ்கஷன் பண்ணது. நன்றி.